திருப்பூர் பூலவப்பட்டி கேஜி புதூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி APS அகாடமி மெட்ரிகுலேஷன் பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வான் உயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இப்பள்ளி. வணக்கம், நான் வந்து APS பள்ளியின் முதல்வர் திருமதி கே மரகதம். இந்த பள்ளி வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கிடைக்கணும், கம்மியான ஃபீஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற முக்கிய நோக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்காமல் தமிழ் மீடியத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொண்டு வரணுங்கிற முக்கிய நோக்கத்தில் தான் இந்த பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலம் கவுண்டர், பிரசிடெண்ட் வந்து மிஸ்டர் வி பட்டலிங்கம் சார், அவர் தான் வந்து இந்த ஸ்கூலோட காட்ஃபாதர். நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை வந்து உடனே வந்து செஞ்சு எங்களை வந்து அசத்திடுவார். செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் சார் வந்து டாக்டர் பி சரவணகுமார், கோல்ட் ஸ்டார் மில்லேனியம் அவார்டு வாங்கியிருக்காரு, சேவ ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு, சாதனை செம்மல், டாக்டர் எம்ஜிஆர் அவார்டு, சிகரம் 2012, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், நான் டீச்சிங் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பண்ணலாம் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கைட் பண்ணிவிட்டு எங்களை வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு மதர் வந்து கைட் பண்ணி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி வந்து எங்களையும் வந்து ரொம்ப கைட் பண்ணி கொண்டு போவார். ட்ரெஷரர் வந்து அம்பிகாவதி மேம், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து எஸ் நந்தினி சரவணகுமார் மேம். அதர் தேன் திஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா கிளாஸ் ரூம்ஸே கேமரா அட்டாச்மெண்ட் இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டி வந்து அந்த கேமராவில் மானிட்டர் பண்ணியிருப்போம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு மீனிங் வந்துட்டு நல்லதே நடக்கும்ங்கிறது தான். அதே போல் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா கீர்த்தனா, நான் APS அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பூலுவப்பட்டியில் கேஜி புதூரில் இருக்குது. எங்கள் ஸ்கூல் ரொம்பவுமே ஒரு நல்ல ஸ்கூல்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே எங்ககிட்ட ரொம்பவுமே ஃப்ரீயாக பழகுவாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட அவ்வளோக்கா ஸ்ட்ரிக்டாகவே இருக்கவே மாட்டாங்க, ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அதே போல் தான் எங்களோட கரஸ்பாண்டன்ட் சாரும் கூட. எங்கள் மற்ற ஸ்கூல்ஸ்லாம் கரஸ்பாண்டன்ட் சார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எங்கள் சார் ரொம்பவுமே எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அதே போல் நாங்கள் எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலுமே அவர்கிட்ட சொல்லுவோம், உடனே சொல்யூஷன் கிடச்சிடும். எங்கள் HMM பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் தான். நம்ம ஏதாவது சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்னா கூட நம்ம சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, HMM-ட்ட டைரெக்டாக போய் கூட நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கூட கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலுமே ஏதாவது ஒரு நம்ம டவுட் கேட்டோன்னா அவங்க நம்மளுக்காக ரெஃபர் பண்ணி கூட சொல்லுவாங்க. LKG-லேருந்தே பார்த்திங்கன்னா ஃபீஸ் கன்சல்ஷன் நிறையா இருக்கும். இந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டல் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்கும், செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஃப் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்கும், அதே போல் தேர்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபீஸ் கன்சல்ஷன் நிறையாவே இருக்குது. இது ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ்னு மட்டும் இல்லை, நாங்கள் வெளியிலையும் போயிட்டு நிறையா கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், நிறையா வின் பண்ணியிருக்கோம். அப்படி நிறையா வின் பண்ணுறவங்களுக்கு கூட எங்கள் ஸ்கூலில் ஃபீஸ் கன்சல்ஷன் நிறையாவே இருக்குது. APS அகாடமி ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன். தேங்க்யூ. இப்பள்ளியில் உள்ள ஆடியோ விஷுவல் லேபில் LCD ப்ரொஜெக்டர் மூலம் மாணாக்கர்களுக்கு தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், யோகா, கராத்தா, மால்கம், கீபோர்ட், கிட்டார், மியூசிக், உசு, அமுதமொழி. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்களோ தேல் பி கோயிங் ஃபார் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் மேட்சஸ் ஆல்சோ தேல் பி கோயிங். தென் கொக்கோ, வாலிபால், கபடி, டென்னிஸ், கேரம், செஸ், டெனிகாய், ஷார்ட்புட், ஆல் த அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனல் டைமில் மட்டும் கோச்சிங் பண்ணாமல் எல்லா டைம்லேயும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சப் பண்ணுவோம். ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஜோனல் ஈவெண்ட்டில் எல்லா ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் மெட்ரிக் ஸ்கூல்ஸும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லஞ்ச் ஃபெசிலிட்டிஸு, பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மொமெண்டஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோங்க.
மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. சின்னவத்தும் என் பேர் வந்து ஆகாஷ். நான் வந்து ஏபி ஸ்கூலில் படிக்கிறேன். ஏபி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா புழுவட்டி சின்னபுதூரில் இருக்குது. ஏபி ஸ்கூல் பிரின்சிபல் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். அவரே நிறையா மோட்டிவேஷன் எங்களுக்குள்ளே கொடுப்பாரு. வாழ்க்கைக்குண்டான அர்த்தம் எல்லாமே கொடுப்பாரு. எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே ஏபி ஸ்கூல்னு தான் சொல்ல முடியும். ஏபி ஸ்கூலில் நிறையா ஜோனல்ஸ் அண்ட் டிவிஷனல் எல்லாம் நடந்திருக்கு. ஜோனலில் பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறையா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து இங்கே இருக்க பிடி சார்ஸ் அண்டு ஹெச்எம் மேம் பிரின்சிபல் சார். பிரின்சிபல் சார் தான் எங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி நிறையா ப்ரைஸஸ் வாங்க வச்சுருக்காரு. ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. தேங்க்யூ. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட் கோச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் போர்ஷனாக இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங்ஸு, ஃபிலிங் த பிளாங்க்ஸு, அதுலேருந்து எப்படி வந்து அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணி அவங்கள வந்து வாட்ச் பண்ணுவோம். அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் எங்களோட ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு செட்டு 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதாங்க. இல்லை ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட் மார்க் வந்து 490, செகண்ட் மார்க் 480, தேர்ட் மார்க் 472. 18 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதல, 17 ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 400. தட் இஸ் 2 சென்டம் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 2 சென்டம் இன் சயின்ஸ். இளைஞரார்கள் விளையாடி மகிழ அனைத்து நவீன விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய குழந்தைகள் விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. தாரதிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute வந்து மோர் தென் 60 ஆசனாஸ் பண்ணி பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் கையால் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அது மாதிரி சவுத் ஏஷியன் லெவல் ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கண்டக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அச்சீவர்ஸ் அவார்ட் 10th அண்ட் ப்ளஸ் டூ டாப்பர்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். த கேஷ் ப்ரைஸ் வில் பி டெபாசிட்டட் இன் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட். தேங்க்யூ. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி, இதனை இவன் கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.